வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். காஞ்சா ஐலையா, ஐதராபாத் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், மிகச்சிறந்த சமூகவியல் அறிஞர், சாதி எதிர்ப்பாளர், அம்பேத்கர் பெரியார் கொள்கையை தன்னுடைய எழுத்துக்களால் சிந்தனைகளால் நாடு முழுதும் பரப்பி வருகிறவர். ஏராளமான ஆய்வு நூல்களை அவர் படைத்திருக்கிறார். ஆங்கில நாளேடுகளிலும் பல கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதி வருகிறார். அவர் மீது தெலுங்கானா மாநிலத்தில் சரூர் நகர் காவல் நிலையத்தில் பார்ப்பனர்கள் ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள். பிராமணர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் ஐலையாவை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார்கள். அப்போது ஐலையா பார்ப்பனர்கள் மிகவும் சோம்பேறிகள் என்று கூறியதாக புகாரில் பார்ப்பனர்கள் கூறியிருக்கிறார்கள். ஐலையா இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். தாம் ஒருபோதும் அப்படி கூறவில்லை. ஆனால் நாட்டின் உற்பத்தி உறவுகளிலும் நாட்டின் உற்பத்தியிலும் பார்ப்பனர்கள் ஒரு சமூகமாக பங்கெடுக்கவே இல்லை என்ற சமூகவியல் கருத்தை தான் தாம் கூறியதாக அவர் கூறியிருக்கிறார். அது உண்மைதான். ஒரு சமூகத்திற்கு அடிப்படை தேவை உணவு. உணவு உற்பத்தியில் பார்ப்பனர்கள் பங்கேற்பு ஏதும் இல்லை. அடுத்த தேவை வீடு. வீடு கட்டுமானத்தில் பார்ப்பனர்கள் உழைப்பு ஏதும் இல்லை. மற்றொன்று உடை. அந்த உடை உற்பத்தியில் பார்ப்பனர்கள் பங்கேற்பு ஏதும் இல்லை. எனவே உற்பத்திகளில் பார்ப்பனர்கள் பங்கேற்பு இல்லை என்பதுதான் உண்மையான சமூக வரலாறு. இதற்காக அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடர வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? நாடு முழுதுமிருந்து 67 அறிஞர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழக ப்ரொஃபஸர்கள், வெளிநாட்டு பல்கலைக்கழக அறிஞர்கள் அத்தனை பேரும் ஐலையா மீது போடப்பட்ட இந்த வழக்கிற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நாமும் நமது கண்டனத்தை இணைத்துக் கொள்வோம்.